என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தாவரவியலிலே பாட்டனி, பிளான்ட் ரீப்ரொடக்ஷன், தாவரங்களில் இனப்பெருக்கம் என்ற ஒன்றை பார்க்க இருக்கிறோம். இத பாகம் ஒன்று பார்ட் ஏ அல்லது பாகம் பார்ட் ஒன் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னு வைத்துக்கோ, ஒன்றுன்னு வச்சுக்கோ. So reproduction is a process helps to increase the number of a particular species. ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் சிற்றினத்தின் எண்ணிக்கையினை அதிகரிக்க செய்ய உதவுவது இனப்பெருக்கம் என்பது நமக்கு தெரியும். This reproduction is a vital process for the existence of a species or survival of the species. சிற்றினங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று அத்தியாவசியமான பண்பு ஆகும். So it's a vital process for the existence of species or the survival of the species. ஒரு ஸ்பீஷீஸ் எக்ஸிஸ்ட் ஆனும், சர்வைவ் ஆனும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் வேணும். ஸோ சிற்றினங்கள் நிலைத்திருப்பதற்கு உதவுகின்ற ஒரு அத்தியாவசியமான பண்பு இனப்பெருக்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். It also brings suitable changes through variation in the offsprings. வேறுபாட்டின் மூலமாக சந்ததிகள் தொடர்ந்து வாழ இது உதவுகிறது. Suitable changes through variation in the offspring அப்படின்னா வேறுபாட்டின் மூலம் சந்ததி தொடர்ந்து வாழ. இந்த வேறுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எதுல இருக்கும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான். Variation generally seen in sexually reproducing organisms. ஏன் பாலினப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடிய உயிரினங்களில் மட்டும் வேறுபாடு காணப்படுகிறது என்றால் அங்க கேமிட் ஃபார்ம் ஆகிறப்ப மியோசிஸ்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். தட் மியோசிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியேஷன் இன் ஆர்கானிசம்ஸ். உயிரினங்களின் வேறுபாட்டிற்கு காரணமாக பாலினப்பெருக்கம் மட்டும் இருக்கும் ஏன் என்றால் அதில் தான் மியோசிஸ் கேமிட் ஃபார்ம் ஆகிறப்ப மியோசிஸ் என்கின்ற ஒரு செல்பிரிதல். It also helps in the continuation and existence of all other organisms. இந்த தாவரங்களை பிற உயிரினங்கள் உணவிற்காக சார்ந்திருக்கின்றன அல்லது பிறவற்றிற்காக அவற்றை சார்ந்திருக்கின்றன. அந்த உயிரினங்கள் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் எப்படி இந்த பிளான்ட் நிலைத்து வாழணுமோ அதை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களும் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் இனப்பெருக்கம், தாவர இனப்பெருக்கம் என்பது அவசியமான ஒன்று. So it's a vital process for the existence of our species. It brings suitable changes to variation in the offsprings due to meiosis. Also helps in the continuation and existence of all other organisms. சிற்றினங்கள் நிலைத்திருப்பதற்கு அத்தியாவசியமான பண்பு இது. வேறுபாட்டின் மூலமாக சந்ததிகள் தொடர்ந்து வாழ உதவுகிறது. தான் வாழ்வது மட்டுமல்ல தாவரங்களை சார்ந்துள்ள பிற உயிரினங்களும் வாழ்வதற்கு இந்த இனப்பெருக்கம் உதவுகிறது. இந்த ரீப்ரொடக்ஷனை ரெண்டு மேஜர் கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஒன் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம். செகண்ட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பால் இனப்பெருக்கம். த ரீப்ரொடக்ஷன் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் த கேமெட், கேமீட்டுகளின் துணை இல்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு இனப்பெருக்கத்தை நாம் பாலிலா இனப்பெருக்கம் என அழைக்கிறோம். கேமீட்டுகள் ஈடுபடாமல் சொல்லலாம். ரீப்ரொடக்ஷன் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ். கேமீட்டுகளின் இணைவு இல்லாமல் அல்லது கேமீட்டுகள் இந்த நிகழ்வில் பங்கேற்காமல் ஒரு இனப்பெருக்கம் நடைபெறுதல். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட்ஸ். ஆண் மற்றும் பெண் கேமீட்டுகள் உருவாவது மட்டுமின்றி கேமீட்டுகளின் இணைவும் நடைபெறக்கூடிய ஒரு இனப்பெருக்கத்தை தாம் நாம் பால் இனப்பெருக்கம் என அழைக்கிறோம். சோ நோ கேமெட்டிக் இன்வால்மெண்ட் ஹியர், கேமெட்டிக் இன்வால்மெண்ட் அண்ட் ஃபியூஷன். கேமீட்டுகள் ஈடுபடாது, இங்கு கேமீட்டுகள் ஈடுபடும். ஆண் பெண் கேமீட்டுகள் உருவாகும் மற்றும் அவர்கள் இணைவார்கள். டெக்னிக்கலி சேஸ் நோ கேமெட்டிக் ஃபியூஷன் ஹியர், கேமெட்டிக் ஃபியூஷன். So the reproduction without the gametic fusion, reproduction with the gametic fusion, we shall allow.
கேமேட்டுகள் இணைவு இல்லாமல் கேமேட்டுகள் இணைவின் மூலமாக நடைபெறுதல் எல்லாம் சின்ன கிளாஸ்ல நீ படிச்சதுதான். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இப்பதான் சொன்னோம், பாலிலா இனப்பெருக்கம். த ரீப்ரொடக்ஷன் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ், இந்த இனப்பெருக்கத்திலே கேமேட்டுகள் ஒன்றுடன் ஒன்று சேராது இணையாது. The individuals formed by this method, ரெண்டு தடவை வந்திருக்குன்னா by this method, ஒன்று இருந்தால் போறோம், is morphologically and genetically identical. Technically says clones. இந்த பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் தோன்றக்கூடிய உயிரினங்கள் புற அமைப்பிலும் மரபியலிலும் ஒத்து காணப்படும். அந்த குளோன்களை நகல்கள் என்று அழைக்கலாம். They produce exact replica. அமைப்பொத்த, புற அமைப்பில் ஒத்த, மரபியலில் ஒத்த அல்லது மரபு பண்பில் ஒத்த புதிய உயிரினங்கள் தோன்றும். The morphologically similar, genetically similar or morphologically identical, genetically identical organisms are formed in the end of asexual reproduction. அவள் என்ன சொல்லுவா? Clones. So clones na tamil nagalgal nartho. The organisms, the newly formed organisms are morphologically and genetically identical. இந்த இனப்பெருக்கத்தின் மூலமாக தோன்றிய புதிய உயிரினங்கள் அனைத்தும் புற அமைப்பிலும் மரபியலிலும் ஒத்து காணப்படும். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சதை நீ ரீகலெக்ட் பண்ணிக்கணும். ஃபார்மேஷன் ஆஃப் கொனீடியா, கொனீடியா உருவாக்கம் எங்க நடக்கும்? அஸ்பர்ஜிலஸ் அண்ட் பெனிசிலியம். அஸ்பர்ஜிலஸ் ஏற்கனவே படிச்சிருக்கேன், அஸ்பர்ஜிலஸ் ஒராய்ஸே அது மாதிரி கேள்விப்பட்டிருப்பேன் ஃபங்கஸ்ல. பெனிசிலியம் நொட்டேட்டம், பெனிசிலியம் கிரைசோஜினம்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதுல இருந்த அலெக்சாண்டர் ஃபிளம்மிங் பென்சலன் அப்படின்னு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சார். பட்டிங் அப்படின்னா மொட்டு விடுதல் சொல்லுவா, இது மாதிரி மொட்டு மொட்டா ஒரு சின்ன சின்ன மொட்டு, சிறகடிக்கும் மொட்டு, சத்தியம் மூட்டி தலையில் கொட்டு, அது மாதிரி நீ சொல்லிக்கலாம். இது மாதிரி பட் ஃபார்மேஷன் ஈஸ்ட்ல இருக்கும், ஹைட்ராவில் இருக்கும். இதுவும் நீ படிச்சதுதான். ஃப்ராக்மெண்டேஷன்னா துண்டாதல் நடத்தும். இங்க பாரு, இது ஸ்பைரோகைடான்னு படிச்சிருப்பேன். அது வாட்டர் சில்க் ஆர் பாண்ட் சில்க்னு சொல்லுவா, நீரிலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கா. பச்சை பாசிக்கு எக்ஸாம்பிள் வரும். நீ வாய்க்கால போறப்ப அப்படியே ஸ்விம் பண்ணேன்னு வச்சுக்கோ, என் நீச்சல் அடிச்சேன்னா இது மாதிரி சின்ன சின்ன துண்டா மாறிடும். அதுக்கு பேரு ஃப்ராக்மெண்டேஷன்னு பேரு. Each fragment develops into a new organism. Over thundum pudhiya uyirinamaga maaridum. Then gemma cup formation example Merkantia. Gemma koppai uruvaakam. Bryophytes padikira samayathila indha gemma cup formation ni padichirupen. Enna aguna andha thallus oda midrib la chinna chinna da cup form aagum. Indha cup ku peru gemma cup nu peru. After maturity the gemma cup detaches from the mother plant and develops into a new one. முதிர்ச்சி அடைந்த பிறகு தாய் தாவரத்திலிருந்து கீழே உதிர்ந்து ஒவ்வொரு ஜெம்மா கப்பும் புதிய தாவரத்தை உருவாக்கும். தென் ரீஜெனரேஷன், உறுப்பு மீட்டல், மீட்டல் வச்சுக்கலாம். அப்ப ரீஜெனரேஷன் பிளனேரியாங்கிற ஆர்கானிசத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். இழப்பு மீட்டல் என்று கூறலாம். இதனை இந்த பிளனேரியாவை சின்ன சின்ன துண்டா வெட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஈச் துண்டு டெவலப்ஸ் இன்டு ஒன் நியூ ஆர்கானிசம். இதை ஒன்னு ரெண்டு மூணு நாலு துண்டா வெட்டினேன்னா இது ஒரு ஆர்கான், இப்ப இது ஒரு ஆர்கானிசமா மாறும், இது ஒரு ஆர்கானிசமா மாறும் மாதிரி மாறிடும். அதுக்கு பேரு நம்ம சொல்லுவோம் இழப்பு மீட்டல் திறன் மிக சிறப்பாக பிளனேரியாவில் காணப்படுகிறது. பைனரி ஃபிஷன், இரண்டாக பிளத்தல் நம்ம படிச்சிருப்போம். இது ஏமைடோசிஸ் படிச்சிருப்பேன். இரண்டாக பிளத்தல் பைனரி ஃபிஷன் ரிப்போர்ட் இன் பாக்டீரியான்னு தெரியும். சத்தியமூர்த்தி மேல கோவம், ஒரு கத்தியை கொண்டு வா, வயத்த ரெண்டா அறுத்து தூக்கி போடு, இந்த பக்கத்துல இருந்து ஒரு சத்தியமூர்த்தி, இந்த பக்கத்துல இருந்து ஒரு சத்தியமூர்த்தி வந்துட்டோம்னா இதெல்லாம் நீ சின்ன கிளாஸ்ல படிச்ச சம் ஆஃப் த ஏசெக்சுவல் மெத்தட்ஸ். சில பாலிலா இனப்பெருக்கம், ஃபார்மேஷன் ஆஃப் கொனீடியா, கொனீடியா உருவாக்கம், அஸ்பர்ஜிலஸ் அண்ட் பெனிசிலின், பட்டிங் ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா மொட்டு விடுதல், ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல் ஸ்பைரோகைரா, ஜெம்மா கப் ஃபார்மேஷன், ஜெம்மா கப்பை உருவாக்கம் மெர்கான்சியா, ரீஜெனரேஷன் இழப்பு மீட்டல் அப்படி வச்சுக்கலாம், பிளனேரியா இரண்டாக பிளத்தல் பைனரி ஃபிஷன் பாக்டீரியா. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஞாபகம், ஏன்னா உனக்கு அப்ஜெக்டிவ்ல கேட்கறப்ப வித்தியாசமா கேட்கணும்னு ஆசைப்பட்டான. பிக் அவுட் த கரெக்ட் பேர், பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர், மேட்ச் த கரெக்ட் ஒன் அப்படின்லாம் கேட்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் இஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். த வெஜிடேட்டிவ் ஆர் த சோமேட்டிக் செல்ஸ் ஆர் இன்வால்வ்ட், வி ஆர் காலிங் இட் அஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். தமிழ்ல உடல இனப்பெருக்கம்னு சொல்லுவா, தழை வழி இனப்பெருக்கம்னு சொல்லலாம். இதுல என்ன ஆகும்னா,
பாடி செல்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகும், எனது உடல செல்கள் மட்டும் இதில் பங்கேற்கும். அதனால் அதுக்கு உடல இனப்பெருக்கம்னு பேர், தழை வழி இனப்பெருக்கம் என்று அழைப்பார்கள். இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, நேச்சுரல் மெத்தட் மட்டும் இதுல பார்க்க போறோம், பார்க்கவும் இல்லை. அடுத்ததுல நம்ம ஆர்டிபிஷியல் மெத்தட் போவோம். நேச்சுரல் மெத்தட், இயற்கை முறை அப்படின்னு வச்சுக்கோம். A bud grows and develops into a new plant. ஒரு மொட்டானது வளர்ச்சி அடைந்து புதிய தாவரத்தை உருவாக்கினால் அதற்கு பட் இயற்கை முறை முறையில் இனப்பெருக்கம் என்று பெயர். பட்னா உனக்கு தெரியும், பட் மீன்ஸ் ருடிமெண்டரி ஷூட், அண்டர் டெவலப்டு ஷூட், வளர்ச்சி குன்றிய தண்டானதுதான் மொட்டு என்று அழைக்கப்படும் என்பது உனக்கு தெரியும். அது ரூட்ல வரலாம், ஸ்டெம்ல வரலாம், லீஃப்ல வரலாம். இந்த மொட்டுக்கள் என்பவை வேர், தண்டு, இலை எதில் வேணாலும் உருவாகலாம். சோ ஃப்ரம் த பட் அ நியூ ஆர்கானிசம் இஸ் ஃபார்ம்ட். அது நேச்சுரல் மெத்தட், ஒரு மொட்டிலிருந்து புதிய உயிரினம் தோன்றுதல். த பட் இஸ் ஒரிஜினேட்டட் ஐதர் ஃப்ரம் த ரூட் ஆர் ஸ்டெம் ஆர் லீஃப், வேர் அல்லது தண்டு அல்லது இலையில் இந்த மொட்டுக்கள் இருக்கலாம். அண்ட் தென் ஒரு புது டேர்ம் கொடுத்துருக்கா, ரீப்ரொடக்ஷன் ப்ரோபகியூல்ஸ் ஆர் டயாஸ்போர்ஸ் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா, இனப்பெருக்க உறுப்பு அல்லது பரவல் உறுப்புன்னு சொல்லுவோம். த யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ்ட் இன் ப்ரோபகேஷன், இனப்பெருக்கத்திற்கு உதவுகின்ற தழை வழி இனப்பெருக்கத்திற்கு உதவுகின்ற அமைப்புகளை தான் நாம் இனப்பெருக்க உறுப்பு ரீப்ரொடக்டிவ் ப்ரோபகியூல்ஸ் ஆர் டயாஸ்போர்ஸ் பரவல் உறுப்புகள் என்று அழைப்பார்கள். யாரு ஹெல்ப் பண்றாலோ இந்த வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷனுக்கு உடல் இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு இனப்பெருக்க உறுப்புகள் அல்லது பரவல் உறுப்புகள் பேர். த யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ்ட் இன் ப்ராபகேஷன், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஆர் கலெக்டிவ்லி நியூன் ஆஸ் த ரீப்ரொடக்ஷன் ப்ராபகியூல்ஸ் ஆர் த டயாஸ்போர்ஸ். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட், வேர்களின் மூலமாக எத்தாவரங்களில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது, தட் இஸ் தழை வழி இனப்பெருக்கம், உடல் இனப்பெருக்கம். The roots of some higher plants develop vegetative or adventitious buds. சில தாவரங்களிலே, உயர் தாவரங்களின் வேர் பகுதியிலே உடல் மொட்டுக்கள் அல்லது adventitious buds, வேற்றிட மொட்டுக்கள் என்று கூறுவார்கள். அந்த வேற்றிட மொட்டுக்கள் உருவாகும். Dalbergia என்று அழைக்கப்படுகின்ற தாவரத்திலும், Millingtonia அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லையும், roots of some higher plants develop vegetative or adventitious buds. சில உயர் தாவரங்களின் வேர்களிலே உடல மொட்டுக்கள் அல்லது வெற்றிட மொட்டுக்கள் உருவாகின்றன. ஆஃப்டர் மெச்சூரிட்டி இட் இஸ் டிடாச்ட் ஃப்ரம் த மதர் அண்ட் டெவலப்ஸ் இன்டு எ நியூ ஒன். முதிர்ச்சி அடைந்த பிறகு தாய் தாவரத்திலிருந்து பிரிந்து செல்லலாம் அல்லது அங்கிருந்தே புதிதாக தாவரத்தை உருவாக்கலாம். அண்ட் தே ஆல்சோ ஸ்டோர் த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டார்ச், அவர்கள் உணவினை சேமிக்கும் திறனையும் பெற்றிருக்கிறார்கள். இதனுடைய உணவுல எது குடிச்சிருக்கா பாருங்கோ, ஐபோமியா பட்டாடாஸ் அப்படின்னு தெரியும், சக்கரவள்ளி கிழங்கு ஞாபகம், டாலியா, அவ ரெண்டு பேர், தே ஆல்சோ ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இதை தவிர நம்ம அப்ப படிச்சது ஞாபகம், இனப்பெருக்கத்தை மறந்துடும், கேரட், பீட்ரூட், ரேடிஷ், டர்னிப் படிச்சிருப்பேன். கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, டர்னிப் எல்லாம் பார்த்தேன்னா அவளும் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுவான். ஸ்டோர் ஹவுசஸ் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ், ரூட் டியூபர்ஸ் அண்ட் ஸ்டெம் டியூபர்ஸ் படிச்சிருப்பேன். ஸோ உணவு பொருட்களை சேமித்து வைக்கக்கூடியது, சேமிப்பு வேர் சொல்லுவோம், சேமிப்பு வேர் கிழங்குகள் சொல்லுவோம். அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் அப்படி ஞாபகம் வேண்டியது கேரட்டு, பீட்ரூட்டு, ரேடிஷ், டர்னிப், அதெல்லாம் ரூட் ஸ்டோர் த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டார்ச். நெக்ஸ்ட், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம், அதில் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் படிச்சது 11th ஸ்டாண்டர்ட். ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னா தரை மேல் தண்டின் மாறுபாடு, சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் தரை ஒட்டிய தண்டின் மாறுபாடு, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் தரை கீழ் தண்டின் மாறுபாடு படிச்சிருக்கோம். இதுல என்ன கொடுத்துருக்கா, சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இஃப் த ஸ்டெம் இஸ் பார்ஷியலி பரிட் இன் த சாயில் வி ஆர் காலிங் இட் அஸ் சப்ஏரியல். அதாவது இஃப் த ஸ்டெம் இஸ் பார்ஷியலி பரிட், பகுதி தண்டு பகுதியானது மண்ணில் புதைந்து காணப்பட்டதனால் அதுக்கு தரை ஒட்டிய தண்டு என்று பெயர். இதுல நாலு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா எதாவது வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷனை ஹெல்ப் பண்றதுன்னு, ரன்னர், சென்டல்லா ஏசியாட்டிகா, ஸ்டோலான், மென்தா அண்ட் ஃப்ரகேரியா, ஆஃப்செட், இது ரன்னர் ஓடுதண்டு சொல்லுவா, சக்கர் தரைகீழ் ஓடுதண்டு சொல்லுவா, சக்கர் கிரிசாந்திமம், தென் ஸ்டோலான், ஸ்டோலான்னே வச்சுக்கோ, மென்தா அண்ட் ஃப்ரகேரியா, ஆஃப்செட், குட்டையான ஓடுதண்டு என்று அழைப்பார்கள்.
ஐகார்னியா அண்ட் பிஸ்டியா இந்த எக்ஸாம்பிள் தான் உனக்கு பரிசேல முக்கியம். ரன்னர் ஓடுதண்டு சென்டல்லா ஏசியாட்டிகா சக்கர் கிரிசாந்திமம் எக்ஸாம்பிள் அதான் சக்கர் எக்ஸாம்பிள் கிரிசாந்திமம் சக்கர்னா தரகிழ் ஓடுதண்டுன்னு அர்த்தம். ஸ்டோலான் ஸ்டோலான் மென்தான் ஃப்ரகேரியா ஆஃப்செட் குட்டையான ஓடுதண்டு ஐகார்னியா அண்ட் பிஸ்டியா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. இதில் உனக்கு ரொம்ப முக்கியம் ஐகார்னியா எடுத்துட்டேன்னா பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லுவா. இதுதான் பொல்யூட்டட் வாட்டர்ல நிறையா முளைச்சிருக்குங்கிறது உனக்கு தெரியும். இட்ஸ் ஏ இன்ட்ரடியூஸ்டு வீட் அக்வாட்டிக் வீட் அறிமுகப்படுத்தப்பட்ட கலை செடி என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதெல்லாம் நம்ம படிச்சதை அப்படியே பார்த்துக்கணும். இது சபேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அடுத்தது அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இஃப் த ஸ்டெம் இஸ் கம்ப்ளீட்லி பரிட் இன்சைட் த சாயில் வி ஆர் காலிங் இட் அஸ் அண்டர்கிரவுண்ட். தண்டானது முழுமையாக பூமியின் கீழ்ப்புறத்தே காணப்பட்டது என்றால் அதற்கு தரை கீழ்த்தண்டு என்ற பெயர். அதில் நாலு எக்ஸாம்பிள் உனக்கு தெரியும். ரைசோம் மட்ட நிலத்தண்டு, ஜிஞ்சர் இஞ்சியனை ஞாபகத்தில் வைத்துக்கள். தென் காம் கந்தம் என்று கூறுவார்கள். அமார்ஃபோஃபில்லஸ் கம்பானுலேட்டஸ் அப்படின்னு படிச்சிருப்பேன் அது தெரியும். கொலகேஷியா அப்படின்னு ஒரு செடி படிச்சிருப்பேன் அதையும் ஞாபகம். டியூபர் உருளைக்கிழங்கு கிழங்கு சொலானம் டியூபரோசம். பல்ப் ஆலியம் சீப்பா இதை குமிழம் என்று கூறுவார்கள். புல்பில்ஸ் அகேவ் அகேவ் அமெரிக்கான்னு படிச்சிருப்பேன் அதை ஞாபகம். இது எல்லாம் உனக்கு என்ன வரும்னா தரை கீழ்த்தண்டின் மாறுபாட்டிலே வரக்கூடிய ஒன்றும். They also helps in veg propagation. They store, main function is to store the reservoir material starch. இவை பொதுவாக ஸ்டார்ச்சினை சேமித்து வைக்கும். அதை தவிர என்ன பண்றா அப்படிங்கிறது முக்கியம். Helps in veg propagation. உடலை இனப்பெருக்கத்திற்கு உதவும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெமுக்கும் ரூட்டுக்கும் என்ன வித்தியாசம். வேருக்கும் அண்டர்கிரவுண்ட் தரைகள் தண்டுக்கும் என்ன வித்தியாசம். வேர்ல எடுத்துட்டு எல்லாம் ரூட்ல நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் ஆர் அப்சென்ட். ஹியர் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் ஆர் பிரசன்ட். கணு கருவிடை பகுதி காணப்படாது, கணு கருவிடை பகுதி காணப்படும். ஆக்சலரி அண்ட் டெர்மினல் பட்ஸ் ஆர் அப்சென்ட். ஆக்சலரி அண்ட் டெர்மினல் பட்ஸ் ஆர் பிரசன்ட். கோணமொட்டு நுனிமொட்டு காணப்படாது, கோணமொட்டு நுனிக் மட்டும் காணப்படும். ஸ்கேல்ஸ் ஆர் அப்சென்ட், ஸ்கேல்ஸ் ஆர் பிரசன்ட். வேர்ல செதில்கள் காணப்படாது, இதுல செதில்கள் காணப்படும். எல்லாத்தோட முக்கியம் தி அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் ஆக்ட் அஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பெரினேஷன். பல்லாண்டு வாழ் உறுப்பாக செயல்படுகிறது. இட் ஆல்சோ ப்ரொடெக்ட் த பிளான்ட் ஃப்ரம் த கிரேசிங் அனிமல்ஸ். அதாவது மேயக்கூடிய விலங்குகள் இருக்கு பத்தியோன்னு அதிலிருந்து அந்த தாவரம் முழுமையாக அழிவதை தடுக்கிறது. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் லெவன்த்ல படிச்சதா அப்படியே ஞாபகம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.